புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் இழைப்பின் நம்பர் 44 58 பக்கம் 54. உங்களை குறித்தும் சபையை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள். இங்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டிற்கும் பரிசுத்தமில்லாத ஆவிகளாகிய விழுந்து போன ஆவிகளின் செயல்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கலாம். இரண்டு விஷயங்களிலும் பக்கத்திலும் எந்த அளவுக்கு அந்த நபர் தனது சொந்த சித்தத்தை விட்டு கொடுக்கின்றாரோ அவ்வளவாய் ஆவியின் கட்டுப்பாடு காணப்படும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக மனுக்குலமாகிய நாம் அனைவரும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க இயற்கையாகவே பயம் கொண்டுள்ளோம். இப்படியான சுவாபம் இல்லையெனில் சந்தேகத்துக்கிடமின்றி இன்று முழு உலகம் அல்லது பெரும்பான்மையானவர்கள் விழுந்து போன ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் போயிருப்பார்கள். ஆவி உலக ஊடகர்கள் கூட தங்கள் சித்தத்தை பகுதியளவே ஒப்புக்கொடுத்துள்ளபடியால் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவிகள் வலியுறுத்துகின்றன. முழுமையாக சித்தத்தை ஆவிகளுக்கு ஒப்பு கொடுத்து இதனால் தீய ஆவிகள் முழு அதிகாரத்தையும் எடுக்க ஒப்பு கொடுப்பது என்பது மாபெரும் அபாயம் என ஆவி உலக இடையிட்டாளர்களுக்கு ஆவி உலக புத்தக வெளியீடுகளின் எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்தோ பரிதாபம், ஆவி உலக இடையிட்டாளர்கள் இவர்கள் தங்கள் முழு தொடர்புகளும் அனைத்து ஆவிகளும் பொல்லாத ஆவிகளும் என்றும் பிசாசுக்கள் விழுந்து போன ஆவிகள் என்றும் மனித போன்ற வேஷம் தரித்து ஆவிகள் என்றும் நம்முடைய பரிசுத்த நண்பர்கள் போன்ற வேஷம் போடும் ஆவிகள் என்றும் அறியாமல் இருக்கிறார்கள். புருஷர்களும் மனவிலும் கூட தங்களுடைய சித்தங்களை ஒருவருக்கொருவர் முற்றிலும் ஒப்பு கொடுக்க துணியும் விஷயத்திலும் பாதிப்புக்கு ஏதுவான ஆபத்தில்லாமல் இல்லை. பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் பிள்ளைகள் தங்களுக்கென்று சொந்த சித்தம் வைக்காத அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்த வற்புறுத்த முயற்சிக்க கூடாது. பிள்ளைகள் எவ்வளவாய் கட்டுப்படுத்துகின்றார்களோ அவ்வளவாய் பெற்றோர்கள் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி அவர்களின் தனி மனித பண்புகளை குலைத்து போட்டு விழுந்து போன ஆவிகள் எளிதில் அவர்களை வஞ்சிக்கும் நிலையில் உள்ளாக்கி விடுவார்கள். நாம் நம்மை முற்றும் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தராவார். இவரே தம்மிடத்தில் முழுமையாக சித்தத்தை ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கின்றார். மேலும் நாம் அவருடைய நாமத்தினால் அவருடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்து நமது பிள்ளைகளையும் நமது நண்பர்களையும் நமது அயலாரத்தாரையும் கர்த்தரிடத்தில் தங்கள் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கலாம். எந்த அளவுக்கு சித்தங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தலும் அதிகமாயிருக்கும். அத்தகைய அனுபவம் மிக ஆசீர்வாதமாய் இருக்கும். அதாவது கர்த்தருடைய வேலைகளில் அதிகமாக பயனுள்ளவர்களாக இருப்போம். இதுவே ஆவியினால் நிறைந்தது. உங்களை பரிசுத்தப்படுத்தி முற்றிலுமாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள் என்று பரிசுத்த பவுல் அவர்களின் புத்திமதியில் உள்ள சாரம்சமாகும். இந்த அர்ப்பணிப்பு அல்லது சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு ஏற்ப நாம் கர்த்தருடைய வேலைக்கு சத்தியத்தின் வேலைக்கும் மந்தையின் வேலைக்கும் ஆயத்தமாய் இருக்கும் கருவிகளாக பயன்படுத்தப்படலாம். கர்த்தருக்கென்று முழுமையாக சுயத்தை அர்ப்பணிக்கும் விஷயத்திலும் ஆவியில் நிரப்பப்படும் விஷயத்திலும் சுய சித்தத்தை வெறுமையாக்கும் விஷயத்திலும் உலகத்துக்கு அதன் திட்டத்துக்கு அதன் சித்தத்துக்கும் அதன் வேலைகளுக்கும் மறிக்கும் விஷயத்திலும் பரிசுத்த பவுல் சிறந்த முன்மாதிரியாக விளங்கும்.